ரிசுவுக்கள் பெரியமானவர்களே நம்ம வந்து இன்றைய தினத்தில் வந்து வேதத்தில் வந்து ஒரு அற்புதமான பெயரை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது அற்புதமான பெயர் மட்டுமல்லாது இது வந்து ஒரு அதிசயமான பெயரும் கூட இந்த பெயரை குறித்து நம்ம வந்து இப்ப வந்து தியானிக்க போகிறோம் இது வந்து ஒரு அழகான பெயரும் கூட நம்ம வந்து வேதத்தில் வந்து பார்க்க போகிறப்ப அதாவது அப்போஸ்தல்லருடைய நடவடிக்கைகள் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பேதரவும் யோவானும் வந்து தேவாலயத்துக்கு போகிறாங்க அங்கே சர்ச்சுக்கு போகிறப்ப அங்கே வந்து ஒருத்தனை வந்து பிச்சை கேட்க வந்து வைக்கிறாங்க அவன் சப்பானியாக இருக்கிறான் அவனை பிச்சை கேட்க வைக்கிறாங்க அவன் அதை வந்து அவனுக்கு ஒரு தொழிலாக வந்து மாற்றி வைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம் அப்போ வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நீ வந்து கிட்டே இருக்கிறத உனக்கு தரும் எங்கள் கிட்டே எங்கள் கிட்டே வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் நசரையனாகி இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மனுஷன் வந்து எழுந்து எழுந்திருக்கிறான் நடக்கிறான் குதிக்கிறான் எல்லாவற்றையும் வந்து அவன் வந்து செய்கிறான் அவருடைய நாமம்தான் வந்து இவனை வந்து பலப்படுத்தினது அப்படின்னு வந்து பாக்குறோம் அது மட்டும் அல்லாது வேதத்துல அநேக பேர்களுடைய இந்த நாமத்தினால அநேகர் வந்து விடுதலை பெற்றாங்க அப்படின்னு வந்து பாக்குறோம் அவங்க வந்து குருடர்களா இருப்பாங்க அவங்க வந்து முடவர்களா இருப்பாங்க அவங்க வந்து சந்தரோகி இருக்கும் அதுமாரி பிசாசு பிடித்தவங்களாக இருப்பாங்க எல்லாரும் வந்து இயேசு என்கிற நாமத்தினால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்க வந்து விடுதலையை வந்து பெற்றாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த நாமத்தை வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிதவாகிய தெய்வன் வந்து ஏசு கிறிஸ்து தான் வந்து கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் வந்து அறிக்கை பண்ணணுன்ட்டு இருக்கிற எல்லா பேரை காட்டிலும் ஒரு மேலான நாமத்தை வந்து அவருக்கு வந்து ஏசு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து வேதத்தில் வந்து பார்க்குறோம் ஸோ இந்த நே மேலான நாமத்தை பெற்ற அவரால் அநேகருடைய வாழ்க்கையை வந்து மாற்றி போட அவரால் வந்து முடிஞ்சது காரணம் என்னன்னா அவருடைய நாமத்துல வந்து ஒரு அற்புதம் இருந்தது அவருடைய நாமத்துல வந்து அநேகர் வந்து சுகம் பெற்றாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அது மட்டும் அல்லாது அந்த நாமத்தினால ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷரை குறித்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா அந்த தாவீதை வந்து என்ன பண்ணாரு சின்ன வயசுல வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா வந்து இந்த சாப்பாடை கொண்டு போய் அண்ணன்களுக்கு போய் கொடுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ அண்ணன்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த வந்து போர்க்களத்தில் இருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரக்கன் வந்து நீ இருக்கிறான் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு அரக்கன் வந்து நீ இருக்கிறான் அந்த அரக்கனுக்கு முன்னாடி வந்து ஜனங்கள்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்கிறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த அரக்கன் வந்து நின்றுட்டு எல்லாரையும் வந்து சண்டைக்கு வந்து கூப்பிட்றான் யாருமே வந்து போகலை அப்போ வந்து என்ன பண்ணுறான் என்ன இது கூட போகவே இல்லையே ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு வந்து தாவிதை வந்து அந்த இடத்துல வந்து போகணும்னு ஆசைப்பட்றான் அவனுடைய சகோதரர்கள்லாம் அதெல்லாம் வேண்டாம் நீ முதல்ல வந்து வந்து இல்லை நீ வந்து சாப்பாடை கொடுத்துட்டல நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் வந்து அவனுக்கு அந்த பிளேஸ்க்கு போகணுன்னு அவனுக்கு வந்து அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவனுக்கு தோணுது அதனால வந்து அந்த இடத்துக்கு வந்து அவன் வந்து போகிறான் அவன் வந்து போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பெருசாக வந்து கேடயமோ பட்டயமோ எதுவுமே எடுத்துகிட்டு போல அவன் வந்து வச்சிருக்கிறது அந்த வந்து ஒரு ஐந்து கூழாங்கல்லு அதனுடைய அந்த உண்டிக்கோல் அப்படின்னு சொல்லுவீங்கள அந்த உண்டிக்கொல்ல மட்டும்தான் அவன் வச்சுருக்கான் ஸோ அதில் வந்து ஒரு கூழாங்கல்ல எடுத்து வந்து அவன் வந்து அடிக்கிறான் அது வந்து அந்த அரக்கனுடைய நெத்தியில் படுது பட்டவனாக அவன் விழுந்து அவன் வந்து செத்துறான் ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு அந்த இடத்துல அவன் வந்து என்ன சொல்லி அந்த கல்லை வந்து அடித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நிந்தித்த இஸ்ரேவலினுடைய இராணுவங்கள் இராணுவங்களின் தெய்வனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வந்து வாங்கிட்ட வரேன் நீ எந்த கடவுளை வந்து நீ வந்து திட்டனியோ அந்த கடவுளுடைய பேரில் நான் வந்து வாங்கிட்டே வரேன் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு அப்படின்றத வந்து இந்த ஜனங்க எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவன் வந்து அவன் கூட வந்து சண்டை போடுறான் அதுவும் இல்லாம வெற்றியும் பெறறான் அப்படின்னு பாத்துக்கிறோம் ஸோ இந்த ஜெயம் கொடுக்கணுன்னா கூட இயேசுனுடைய நாமத்தை கொண்டுதான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் ஜெயத்தை கூட பெற முடியும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய நாமம் என்ன அப்படின்னு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நான் கேட்டால் நீங்கள் என்ன நான் என்னப்பா சொல்கிறது அப்படின்னு வந்து மோசை வந்து கேட்குறப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் அதுன்னு சொல்லு அதுதான் என்னுடைய பேராக வந்து அவங்களுக்கு சொல் அப்படின்றாரு அதே பார்வோன் ராஜா வந்து கேட்குறா கேட்டால் நம்ம நான் என்னப்பா சொல்கிறது அப்படின்றப்ப நான் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த பேரில் தான் வந்து அப்ரஹாமுக்கு ஈசாக்குக்கு யாகோபுக்கு வந்து நான் தரிசனமான அந்த பேரை வந்து போய் பார்மன் ராஜா கிட்ட சொல் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு சரி இந்த தெய்வன் வந்து யூதருக்கு மட்டும்தான் ராஜாவா தெய்வனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம எல்லோருக்கும் வந்து அவர் வந்து தெய்வனாக வந்து இருக்கிறார் அப்படின்னு வந்து பார்க்குறோம் சரி இந்த ஜ இந்த ஜன அதாவது அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறப்ப எளியா இருக்கிற ரிசையை குறித்து பார்க்க போகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன் நடக்குது பாகால் தெய்வமாக இல்லை கர்த்தர் வந்து தெய்வமாக அப்படின்னு சரி பாகால் தெய்வமாக இருந்ததுன்னா பாகால் தெய்வம்னா நீங்கள் வந்து கூப்பிடுங்க உங்களுடைய தெய்வம் வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுத்துச்சுன்னா அப்போ உங்களுடைய தெய்வம் தான் வந்து மெய்யான தெய்வம் சப்போஸ் நான் கூப்பிட்டு கர்த்தர் வந்து இறங்கி வந்துட்டார் இந்த பிளேஸ்க்கு அப்படின்னா அப்போ கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு வந்து அவன் வந்து அந்த ஜ அந்த பூசாரிங்கக்கிட்டலாம் சொல்கிறான் அந்த பாகாலுடைய பூசாரிங்கக்கிட்ட தான் அவங்கெல்லாம் வந்து காலையிலேருந்து கத்துறாங்க பாகால் தெய்வம் வாக்கு மேலேருந்து வர சொல்கிறாங்க வரவே இல்லை ஆனா இவன் வந்து ஒரே ஒரு தடவை தான் சொல்றான் அபிரஹாமும் ஈசாக்கு யாக்கபுடைய பேர்னால வந்து நீங்க வந்து அறியப்பட்டிருக்கீங்க நீங்க இறங்கி வாங்க அப்படின்னோன்னா கர்த்தர் வந்து அக்னியால வந்து அந்த அவன் வச்சிருக்கிற பலிகளெல்லாம் வந்து அவர் வந்து எரிச்சிடறாரு அப்ப வந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரைய தெய்வம்னு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து முகம் குப்புற வந்து விழுந்துடுறாங்க ஸோ இந்த இடத்துலையும் வந்து கர்த்தர்வு தான் உண்மையான தெய்வம் உலகத்துக்கு அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து காட்டுறாரு ஸோ இந்த நாமத்தை அது இது மட்டும் இல்லை அவர் வந்து பூமியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை பூமிக்கு கீழே இருக்கிறவங்க மேலே பரலோகத்தில் இருக்கிறவங்க கீழே நரகத்தில் இருக்கவங்க எல்லோரும் வந்து முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை தெய்வம் என்று சொல்லத்தக்கதான ஒரு மேலான நாமத்தை வந்து கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ இப்போ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் இது வந்து ஒரு அற்புதமான பேர் தானே ஒரு அதிசயமான பேர் தானே அது மட்டும் அல்லாது வந்து ஒரு அழகான பேரும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு ச ஒரு சிலர் அர்த்தமுள்ள பேரை வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க சில பேர் ஸ்டைலிஷாக வந்து பேர் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க ஸோ இந்த அற்புதமான தெய்வத்தை இந்த அற்புதமான பெயரை பெற்ற அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து சொந்த ரட்சகராக உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து கர்த்தர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் வந்து செய்வார் அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் தான் வந்து அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தர் தாமே இந்த தெருவசனங்களை ஆசீர்வதிப்பதாக அமேன்